रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम वागीशा यदने लक्ष्मीस वक्षसि यस्यास्ते हृदये संवित तम नृसींहम अहम भजे जन्मा से यदितरतष्वभिजस्वराट तेने ब्रह्मय आदव मुह्यं यूरय तेजो वारिमृता यथा विमसर्गो वृशा धमना स्वेन सदा सत्यं परं धीमहि श्री शुका वाच वरियानेशते प्रश्नः कृतो लोकहितं नृप आत्मवित् सम्मत पुंसां शिरोतव्यादिषु यफ परः शिरोतव्यादीनि राजेन्द्र नृणां सन्ति सहस्रशः अपश्यतां आत्मतत्वं गृहेषु गृहमेधिनां निद्राया हृयते नक्तं व्यवायेन च वा वयः दिवा च अर्थ इहया राजन कुटुंबभरणेन वा

பரீட்சித் மகாராஜா கங்க கரையில வந்து உட்கார்ந்துக்கிறார் ஸ்ரீ சுகர் அங்க வந்து சேர்றார் ஸ்ரீ சுகர்கிட்ட கேட்கிறார் கேள்வி உங்களை தவிர வேற யாருமே எனக்கு வந்து இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு கேட்ட உடனே இந்த உலகத்துக்கு இதமான விஷயம் என்ன அதை எனக்கு சொல்லுங்கோ தனக்கும் மோக்ஷத்துக்கு உண்டான வழியை கேட்டுக்கிறார் பரீட்சித் மகாராஜா அப்போ ஸ்ரீ சுகர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அஹ் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சரீரம் அபத்தியம் பிள்ளைகள் மனைவி இதனால வந்து இது அசச்சு அப்படி இதெல்லாம் இருக்கு இல்ல இல்லை இதெல்லாம் வந்து உண்மை இல்லாத பொழுதிலும் அவைகள்னால இழுக்கப்பட்டவனான ஒருவன் பஷியன் அப்படி நான் பஷியத்தி அவன் வந்து ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறத தினம் ரியலைஸ் பண்ணிட்டுதான் இருக்கான் ஆனாலும் அதை வந்து பூர்ணமா ரியலைஸ் பண்ணல நான் பண்ணலாகி கஷ்ட அனுபவாக யாருக்குமே நான் இல்லைங்கிற ஒரு அனுபவம் கிடையாது நான் இருக்கோம் இருக்கோங்கிற அந்த என்டிட்டி இருந்தா கூட அது எந்த விதமான நானுங்கிறது யாருக்கும் வந்து புரிய மாட்டேங்கிறது பஸ் என்னவே நான் பஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து இதுல இந்த மாதிரி ஒரு இருக்கிற சுச்சுவேஷன்ல எது வந்து வசதியானது எதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா ஸ்ரோதவியா கீர்த்தித்தவியகா ஸ்மர்த்தவ்யா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு என்டிட்டி தான் அங்க அது பகவான் ஹரிஹி பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி கண்ணனை நினைச்சுட்டு இருந்தா விஷ்ணுவ நினைச்சுட்டு இருந்தோம்னா அவரையே பத்தி கேட்டு இருந்தோம்னா அவரையே வந்து நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து மோக்ம் நிச்சயம் இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேக்குறாரு அந்த ப்ரூஃபுக்கு தான் அடுத்தது இப்ப சொல்ல போற பிராயேண முனையோ ராஜன் நிவத்தா விதிஷேதா நைர்குண்யஸ்தா ரமந்தேஸ்ம குண அனுகதனே ஹரே ஹரேஹே அனுகதனே ஹரேஹே ஹரேஹே குண அனுகதனே ரமந்தேஸ்ம நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸ்ரீசுக்கரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாருக்கும் தெரியும் அது ஆனாலும் அவர் வந்து பிராயண எதுக்குமே நான் என்ன பார்த்துக்குவோம்னுங்கிறத முதல்ல சொல்ல மாட்டாளோ இல்லையோ எத்தனையோ பேர் முன்னாடி முனிவர்கள் இருந்திருக்கா நானும் அந்த வழியில போனதுனால எனக்கும் அந்த ஒரு பாக்கியம் இருந்திருக்குங்கிறது அடுத்தது சொல்ல போறேன் சோ முதல்ல சொல்றச்சே ஹே ராஜன்னு ராஜன்னு அட்ரஸ் பண்றச்சே அடுத்ததுல வந்து ராஜரிஷேம்பர் நீ வந்து ராஜாவா இருந்துன்னு இருக்க இந்த உலகத்துல வந்து உனக்கு இன்னும் ஈர்ப்பு ஜாஸ்தி ரிஷியா இருக்கிறவா ஆசிரமத்துல போய் உக்காந்தாருன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது உலகத்திலேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாட் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து திருப்பியும் திருப்பியும் நீ ராஜன்னு அதனால உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணனை நினைக்கணுங்கிற ஒரு பாகவதத்தை கேட்கணுங்கிற ஒரு தாட் வந்திருக்குன்னா நீ உன்ன பத்தியே நீ வந்து கொஞ்சம் அப்படி தோல் தட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாரா என்னமோ அதனால ஹே ராஜன்னு பிராயேன பொதுவாக முனையகா முனிவர்கள் விதி நிஷேததா நிவத்தாகா அந்த விதி சேததான் இருக்கு இந்த சேததஹாங்கிறது வந்து ஆக்சுவலி நிஷேத தகாதான் அஹ் நம்ம வந்து யூசேஜ் கிடையாது நமக்கு அதனால இங்க வந்து விதி சேததான் விதி நிஷேதாபியாம்னு போடுறாருங்க விதி நிஷேதாபியாம் நிவிறாகா இப்போ முதல்ல வந்து ஆஹ் சிஷ்டாச்சார விஷயத்துவாத்தும் போ எங்க பிரமாணம் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும்னா எங்க பிரமாணம் இருக்கு புஸ்தகத்துல காமின்னு கேட்டா சில இதெல்லாம் புஸ்தகத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சிஷ்டாச்சார விஷயம் போ சிஷ்டாச்சாரம்னா சதாச்சாரம் அந்த தத்திர சதாச்சாரம் பிரமாணயதி அந்த இடத்துல சதாச்சாரம் முனிவர்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா ஆகையினால நீ நினைச்சேன்னா உனக்கு மோக் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றாருங்க பிராயண பொதுவாக முனையகா முனிவர்கள் விதி நிஷேததா யூசேஜ் வந்து நிஷேததாதான் நம்ம இந்த சேதத்தகாங்கிறது புராண யூசேஜ் அது வந்து ஆர்ஷ பிரயோகம் அது முற்றுலா தக வினாலேயோ நிவிற்த்தாக விலகினவர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மோட்ச நிலைக்கு போறவர்கள் கர்மாவை விட்டு விலகினவர்களாக இருக்கணும் கர்மாவை சொல்லக்கூடியது வேதம் முதலிய அஹ் கிரந்தங்கள் அந்த வேதத்துல எப்படி நமக்கு வந்து கர்மாவை சொல்றதுன்னா ரெண்டு முறையா சொல்றது ஒண்ணு விதி இன்னொன்னு நிஷேதம் விதிங்கிறது பிரவிற்த்தி பரம் வாக்கியம் விதி பிரவிற்த்தி அதாவது இதை பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு அதை பண்றோம் ஒரு குழந்தைக்கு நீ வந்து இந்த காரியத்தை பண்ணேன்னா உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்றது உடனே அந்த காரியத்தை பண்ணணும்னு தோணும் அது பிரவிற்த்தி அந்த காரியம் செய்வதற்கு அதற்கு ஒரு பிரவிற்த்தி இருக்கு அது விதி ஆனா இது பொறுத்த வரையில் எப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஸ்வர்க்காமோ எஜயத்தை இருக்கு ஸ்வர்காமா ஸ்வர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் ஜோதிஷ்டோமயாக செய்கிறான் அப்படின்னுங்கிற ஒரு வாக்கியத்தை நமக்கு கேட்ட உடனே நமக்கும் ஸ்வர்க்கத்துல ஆசை இருந்ததுன்னா நம்ம அந்த ஜோதிஷ்டோமயாகம்ங்கிறத பண்ண போறோம் அது விதி வாக்கியம் பிரவிற்த்தி பரம் வாக்கியம் விதிஹி நிஷேதா அதே எப்படின்னா நிவத்தி பரம் வாக்கியம் நிஷேதா எதிலிருந்து நம்ம விலங்கு விலகுவோமோ பாப உனக்கு இதை பண்ணேன்னா உனக்கு பாபம் ஏற்படும் சொன்னோம்னா அது பா பண்ண போறது இல்லை ந கலஞ்சம் பக்ஷ ஏத்துங்கிறது உங்களுக்கு வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அது வந்து அது என்ன பண்றதுன்னா களஞ்சம் அதாவது வெங்காயமோ இல்ல ஏதாவது ஒரு ஒரு பொருள் அந்த பொருள்ல சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நிவத்தி ஏற்படுறது விலகுதல் இது நிவத்தி பரம் வாக்கியம் நிஷேதா இதெல்லாம் யாருக்கு உட்பட்டது இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இச்சா ஆசாபாசங்கள் இருக்கக்கூடியவர்களுக்குதான் இந்த விதி நிஷேதம்ங்கிறது ஒட்டி வரப்போறது முனிவர்கள் இதை அப்பாற்பட்டவர்கள்னால விதி நிஷேததா நிவத்தாகா இந்த மாதிரி விதி வாக்கியமோ நிஷேத வாக்கியமோ அவர்களுக்கு ஒட்டாது அவர் அதை தாண்டி போனவர்கள் அதாவது கர்மா தானா விலகி விட்டது கர்மா பண்ணலைங்கிறது கிடையாது கர்மா பண்ணி பல ஜென்மங்கள் முடிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த கர்மா தானா அதை வந்து அது விலகி தான் சொல்லணும் அவ நிறுத்திப்டா வாலன்டர்லிங்கிறது கிடையாது அந்த பிரம்ம நிலையில இருக்கிறதுனால இந்த விதி நிஷேதத்திலிருந்து அவ அப்பாற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த முனையஹா சோ முனிவர்களுக்கு இது அட்ஜெக்டிவா போறது நிவிற்த்தாக எதிலிருந்து நிவிற்த்தாக விதி நிஷேதத்தாக நிவத்தாகா சோ கர்மா விலகி எடுத்துன்னா அப்ப எங்க இருக்கணும் இந்த மூன்று குணங்கள்னால ஆன இந்த உலகத்தை விட்டு தாண்டினவர்களாதானே இருக்கணும் நைர்கா அடுத்த அவர்களுக்கு நைர்குண்ணியாங்குண்ணே பிரம்மணி ஸ்திதாகா எந்த பரம்பொருளானது நிர்குணமான ஒரு நிலையில் நிலையை காண்பிக்கிற மாதிரி இருக்கோ நமக்கு அதாவது திரிகுணம் சத்வம் ரஜஸ்தமஸ் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் நைர்குண்யம் அதுதான் பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருந்தா கூட குண அனுகதனே ஹரேஹே குணானுகதனே ரமந்தேஸ்ம ஹரியனுடைய குண அனுகதனே அவனுடைய ஒரு குணாதிசயங்கள்ல ரமந்தே சந்தோஷமா இருக்கா அதை கக்கணும்னு விருப்பப்படுறான் ஆத்மாராமாஸ்து முனையஹா ஆத்மன் அந்த தூ சப்தத்துக்கு அந்த இடத்துல அவ்வளவு முக்கியத்துவம் போடணும் ஆத்மாராமாஸ்து முனையா ஆத்மனி ரதாஹா அபி அவர்கள் பிரம்ம நிலையில் இருந்த பொழுதிலும் இங்க வந்து ஹரியனுடைய குணங்களை வந்து கக்கணுங்கிற ஒரு ஆசா வாளுக்கு இருந்து அதுக்காக இதாக புராணம் பிரம்ம சம்மிதம் அதீதவான் துவைபாயனாத் அகம் முனிவர்கள் அந்த மாதிரி செய்யக்கூடியதை பார்த்து இவர் புறக்கர்ச்சையே இவர் வந்து ஆத்மஜானி ஸ்ரீ சுகர் ஆத்மஜ்யா புறக்கட்சையே ஆத்மஜானியா இருந்த பொழுதிலும் இதம் பாகவதம் புராணம் இந்த பாகவத புராணத்தை எங்க அப்பாட்ட நான் கத்துட்டேங்கிற இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் இந்த பாகவதம் எனும் புராணமானது பிரம்ம சம்மிதம் இது இப்போ வந்து அதை தானே சொல்ல போறார் ஸ்ரீசுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்ல போகிறது ஆரம்பிக்கிறது இதுதான் அப்ப இதை சொல்ல போறாருங்கிறதுனால கிமிதம் அபூர்வம் கதையெசி உடனே கேள்வி வருது ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்கையே அழகு எதுக்காக இந்த இதம் பாகவதம் நாம புராணம்னு திடீர்னு எனவோ ஒட்டாத மாதிரி இருக்கே அப்படின்னா ஹரியனுடைய குணங்களை கேட்பதில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னா அது என்ன அபூர்வமான விஷயத்தை நீங்க எனக்கு சொல்ல போறீர்கள் ஹரியனுடைய குணம் அப்படின்னு மாத்திரம் இருந்ததுன்னா ஹரிய பத்தி நினைச்சுட்டு இருந்தா போருமேன்னா பலவிதமா நமக்கு இருந்தா இன்னும் பலவிதமா ரசிக்கலாம் இல்லையோ ஒரே வகையா ரசிக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ அதுக்காக சொல்றாருங்க கிமிதம் அபூர்வம் கதையசி சத்தியம் அதி அபூர்வமேவ இதக்காக சொல்றார் நானும் வந்து அதாவது ஸ்ரீ சுகரும் உங்களுக்கு வந்து ஆத்ம ஜானியா இருந்தார் பிறப்பிலிருந்து ஆனா இந்த பாகவதமானத எங்க அப்பாட்ட இருந்து நான் கத்துண்டேன் யார் எழுதினாரோ அவர்கிட்ட இருந்து நான் கத்துண்டேங்கிற ஒரு அதனுடைய ஒரு மானாத்மத்தை சொல்றாருங்க படிக்கிற விஷயத்தினுடைய அதாவது ஒரு புஸ்தகம் படிக்க போறோம்னா அந்த பிரபந்தத்தினுடைய ஒரு ஒரு மகாத்மியம் நமக்கு புரியணும் முதல்ல நம்ம ஆறு அத்தியாயம் மகாத்மியம் படிச்சோம் அதனுடைய சாராம்ச பூதமா இருக்கக்கூடியது இந்த ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சாக்சாத் எழுதின வரட்டிருந்து பட கத்துண்டவர் ஸ்ரீசுகர் அவர் ஆத்ம ஜானியா இருந்தாலும் அந்த ஹரியனுடைய குண குணங்களை கடற்பதுல அவருக்கு ஒரு ஆசை அப்பேற்பட்ட சுகர் இங்க பரீட்சத்துக்கு சொல்றார் அப்ப என்ன ஒரு ஒரு கிரேட்னஸ் அந்த புராணத்துக்கு இருக்கணும்ங்கறத இங்க ஸ்ட்ரெஸ் பண்ற சோ இதம் பாகவதம் புராணம் இது எப்படிப்பட்டதுன்னா இதம் பகவத் புரோக்தம் தன் நாம ஏக பிரதானம் புராணம் இதுதான் வந்து அந்த பாகவதம்னே அதுக்கு பேரு அந்த புராணத்துக்கு பிரம்ம சம்மிதம்ங்கிறோம் பிரம்ம சம்மிதம்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு விதமா ஸ்ரீதர சுவாமி அதை அர்த்தம் பண்றாரு பிரம்மாங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் பிரம்மாங்கிறதுக்கு பரம்பொருள்னு ஒரு அர்த்தம் இங்க வந்து மறை அதாவது சர்வ வேத துல்யம் பிரம்ம சம்மிதம்னு ஒப்பாக இருக்கக்கூடியது எல்லா வேதத்திற்கும் ஒப்பானதான இந்த பாகவதம் எனும் புராணத்தை அகம் அதிகவான் நான் கற்றுக்கொண்டேன் அடுத்தது சொல்ல போற உம் அல்லது எத்வா பிரம்ம சமயம் ஏன எந்த புராணத்தினால் பிரம்மா பரம்பொருளானது மிதம் மிதம்னு தெரிவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் மிதம்னு எக்ஸ்பவுண்டட் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சோ சம்மிதம் சம்யக்கு மிதம் நன்கு தெரிவிக்கப்பட்டது எதனால் பிரம்ம பிரம்மமானது எந்த ஒரு புராணத்தினால் தெரிவிக்கப்படுகிறதோ அந்த புராணத்துக்கு பிரம்ம சம்மிதம்னு பேரு ரெண்டு விதமா சொல்றார் நமக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா பரிக்ஷித் கேட்டார்னா அதுக்கு அடுத்த லைன் பிதுகு துவைபாயனாத் த்வாபர ஆதௌ அதிதவான் துவைபாயனாத் அப்பாவான துவைபாயன அவரிடம் இருந்து துவைபாயனாத் பிதுகு த்வாபர ஆதௌ துவாபர ஆதௌவும் ஐதர் உங்களுக்கு வந்து துவாபர துவாபரத்தினுடைய கடைசியின் தான் எடுத்துக்கணும் ஏன்னா சந்தனு சமகாலம் சந்தனும் பிறகு உங்களுக்கு பீஷ்வர் வந்து அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் பரீட்சித்து வர்றச்சே கலியுகம் வந்துருத்தும் யுதிஷ்டரர் போகிறதுக்கு முன்னாடியே கலியுகத்தை பார்த்துட்டு தான் அவர் போறாரு அதனால துவாபரதும் இல்லைன்னு எடுத்துக்க கூடாது துவாபர யுகம் ஆதியாக எந்த ஒரு பகுதிக்கு இருக்கோ அந்த பகுதியை எடுத்துக்கணும் அப்படின்னா துவாபரத்தினுடைய கடைசின்னு அர்த்தம் துவாபராதின்னு பார்த்த உடனே நம்ம வந்து துவாபர ஆரம்பத்துல துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்துல நினைச்சுப்போம் தஸ்மின் துவாபராந்தே இத்தியா அதுக்கு வந்து அஹ் ரீசனிங் என்னன்னா சந்தனு சமகாலே வியாச அவதார பிரசித்தேகே சந்தனுனுடைய சமகாலத்துல வியாச அவதாரம் ஏற்பட்டதுனால சத்தியவத்தியனுடைய பிள்ளைதானே அதனால உங்களுக்கு அந்த சம காலத்துல ஏற்பட்டதுனாலும் உங்களுக்கு வந்து துவாபர அந்தே துவாபரத்தினுடைய முடிவில் பிதுகு துவைபாயனாது அப்பாவான துவைபாயனர் கிருஷ்ணத்வைபாயனர் வியாசரிடமிருந்து அகம் அதீதவான் நான் கற்றுக்கொண்டேன் பரிநிஷ்டிதோ விநைர்குண்யே உத்தம ஸ்லோக லீலையா கிரகித சேதா ராஜர்ஷே அக்கியானம் எது அதீத்தவான் சொன்னேன் ராஜர்ஷேன்னு கூப்பிடுறவங்க பிரம்மரிஷி வேற ராஜரிஷி வேற இங்க வந்து ராஜரிஷே நீ வந்து ராஜாக்களுக்கு நடுவுல ரிஷி துல்லியமா நீ இருந்தா கூட இவருடைய நிலைமை எப்படின்னா நைர்குண்யே பரினிஷ்டிதா அப்போயா கிரகிதேத்தா எது ஆக்கியானம் அதீத்தவான் கண்டினியூ ஆறுது அடுத்த ஸ்லோகத்தோட கண்டினியூ ஆறுது உம் இங்க வந்து எத் எத்து பதம் வந்துருதுன்னா அதுக்கு ஒரு தத்ம் கார்லேஷன் மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல இருக்கும் பாத்துக்கணும் இல்ல இதே ஸ்லோகத்துல இருக்கலாம் சோ இப்ப என்ன சொல்ற நிர்குணமான பரபிரமத்துல நான் நிலப்பெற்று இருந்த பொழுதிலும் உத்தம ஸ்லோக லீலையா கண்ணனுடைய அந்த லீல விஷ்ணுவனுடைய அந்த பலவிதமான லீலைகள் ஏன்னா மச்ச அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டு லீலாவதாரங்களையும் சொல்ல போறாரு இங்க சகல விதமான அவதாரங்களையும் பார்த்து அந்த லீலையினால கிரகித சேதாக கிரகிதான் அஹ் இழுக்கப்பட்ட ஒரு மனதை கொண்டவனான நான் எது அதீத்தவன் எது ஆக்கியானம் அதீத்தவன் எந்த கதையானது என்னால் கற்றுக்கொள்ளப்பட்டதோ அது இந்த இடத்துல சித்தசிய தவ சித்த அத்தியனே பிரவிற்த்திங்கிறது கேட்கிறார் ஏற்கனவே புறக்கறட்சையே ஞானியா ஸ்ரீஷுக்கர் பிறந்துட்டாருன்னா எதுக்காக இதை வந்து படிக்கணும் இப்போ ஞானியா இருக்கிறவாளுக்கே எதையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே எஸ் ஞானேன சர்வம் விஜாத்தம் பகுதி எந்த ஒரு பரம்பொருளை தெரிஞ்சின்றதுனால எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆயிடுறதோ அப்போ மறுபடியும் படிக்கணும் அவசியம் கிடையாது அங்க அதுக்காக எதுக்காக நீங்க படிச்சேன்னு கேட்டார்னா அதுக்கு உத்தம ஸ்லோக லீலையா கிரகீத சேதாக ஆக்கிருஷ்ட சேதாக அப்படியே அந்த உத்தம ஸ்லோக்காக ஒரு ரொம்ப புண்ணியமான புகழ் ஸ்லோக்கானா இந்த இடத்துல புண்ணிய புகழ்ன்னு அர்த்தம் சோ உத்தமமான புகழ் கொண்ட அந்த விஷ்ணு சோ விஷ்ணுனுடைய ஒரு லீலையினால் இழுக்கப்பட்ட மனதை கொண்டவனான எந்த ஒரு புராணத்தை அதித்தவன் கற்று கொண்டேனோ படித்தேனோ அது ததம் அபாமி மகாபௌருஷிகோ தா ஆசு சார் முக்குந்தே மதி சதி அதை நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் தது அகம் எது ஆக்கியானம் அதீத்தவான் எந்த ஒரு கதையை நான் கேட்டேனோ தது அந்த கதையை தே உனக்கு அபிதாசியாமி கூறுகிறேன் பவான் ஏனென்றால் அதுக்கு வந்து ரீசனிங் நீங்க பவான் அஹ் மகா பௌருஷிகா இது காரணத்து தே அபிதாசியாமி நீங்க வந்து மகாபௌருஷிகா மகாபௌருஷிகாங்கிறது வந்து மகா இது வந்து ரெண்டு விதம் அகேன் மகா புருஷகாங்கிறது வந்து சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப பாகவதோத்தமனா இருக்கிறதுனால பகவானுடைய ஒரு பக்தனா இருக்கிற காரணத்தினால நான் உனக்கு இதை சொல்றேன் அப்படிங்கிற மகா புருஷகா விஷ்ணு ததிய போட்டிருக்காரு ஆனா இது வந்து ததியகான்னு போட்டாலே மகா பௌ பௌருஷயாங்கிற மாதிரி வரணும் அந்த கரெக்டான ஒரு பிரத்தேயம் வராது அதனால இன்னொரு வியாக்கியானத்துல எப்படி போட்டிருக்காருன்னா மகா பௌருஷம் மகா புருஷம் அர்ஹதி மகாபுருஷகிறது விஷ்ணு விஷ்ணு யா விஷ்ணுவ அடைவதற்கு பிராப்தும் அருகதி அடைவதற்கு ஒரு தகுதி உடையவனாக இருப்பதனால் பரீட்சத்துக்கு மகா பௌருஷிகான்னு பேர் மகாபுருஷம் அருகதி இதி அப்படின்னு அல்லது மகாபுருஷா அச அஸ்தி மகாபுருஷன் இவருக்கு இவரால் சேவிக்கத்தக்கவராக இருக்கும் காரணத்தினால சேவியத்தையா அஸ்தி விஷ்ணுவானவரை சேவிக்கிறார் பரீட்சித் அப்படிங்கிற காரணத்தினால விஷ்ணுவை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் சோ மகா பௌருஷிகு அத்தே அபிதாசியாமி எஸ்யதாம் ஆஷு முகுந்தே சதீ மதி சாத்து அண்மையா அப்படி எஸ்ய எஸ்ய் எஸ்மின்னு அர்த்தம் எந்த ஒரு ஆக்கியானத்துல எந்த ஒரு கதையில இந்த புராணத்துல இது எஸ்மின்னு எடுத்துக்கணும் எஸ்யங்கிறத எந்த ஒரு புராணத்தில் ஸ்ரத்ததாம் ஸ்ரத்தையை வைப்பவர்கள் ஒரு ஒரு வேய்த்தோட இருக்கணும் அந்த வேய்த்து இருந்துடுத்துன்னா சதீ நல்ல ஒரு புத்தியானது ஏற்படும் யாரிடத்துல நல்ல புத்தி ஏற்படும் முகுந்தே மதி முகுந்ததாதி மதி கொடுக்கக்கூடிய அந்த பரம்பொருளிடத்தில் ஒரு நல்ல விதமான ஒரு புத்தி ஏற்படும் இந்த புத்திங்கிறதே வந்து நிர்ணயாத்மிகா புத்தி மனசுங்கிறது சம்சயாத்மிகா புத்தி இதுவா அதுவாங்கிறது மனசு வந்து சஞ்சலமா இருந்து இருக்கும் பொழுது அப்படியே பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கிருஷ்ண விக்கிரம் கிடைச்சிருத்து வச்சுக்கோங்க அப்போ நிச்சயாத்மிகா புத்தி வந்துடும் அதுதான் சதி மதி முகுந்தே இந்த பாகவதத்துல நம்ம பாகவதையோட இருந்தோம்னா எஸ்ய ஸ்ரத்ததாம் எந்த ஒரு பாகவதத்தில் ஸ்ரத்தை ஸ்ரத்தாம் குருவதாம் ஜனங்களுக்கு ஜனா ஜனானாம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல சோ ஸ்ரத்ததாம் ஸ்ரத்தையை செய்யும் ஜனங்களுக்கு உடனே ஆஷு சீக்கிரமாக சதிமதி சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தியானது முகுந்தே முகுந்தனிடத்தில் ஏற்படும் சியாது ஆனா சதிங்கிறதுக்கு வந்து ஸ்ரீத சுவாமி வந்து அகைதுகிங்க காரணமே இல்லாத ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துருமே அதனாலதான் பாகவதத்தை படிக்கிறச்சே பாவ புஸ்தகம் ஆஹ் அது வந்து ஒரு ஒரு அர்த்தம் புரியாட்டா கூட பரவாயில்ல அந்த பாவத்துல வந்து கண்ணனுடைய இடத்துல வந்து அப்படியே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருங்கிற தான் அஹை தூக்கி ஹேத்து என்ன உனக்குதான் வார்த்தையே புரியலையா ஆனா எப்படி கண்ணன் இடத்துல ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அது பாவம் அவ்வளவுதான் அதுல வந்து ஒரு ஒரு ஹேத்துவே நம்ம சொல்ல முடியாது ஒரு காரணமே சொல்ல முடியாது காரணம் இல்லாத ஒரு திருடம் முகுந்த முகுந்திடத்தில் ஏற்படுகிறது ததகம் தே அபிதாசியாமி மகா பௌருஷிகோ பவானு மகா பௌருஷிகா பவானு இது காரணாது தாங்கள் வந்து விஷ்ணுவை அடைவதற்கு ஒரு தகுதி உடையவன் பரீட்சித்து உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஸ்ரீசுக்கர் சொல்றார் ஏன்னா எந்த ஒரு புராணத்துல ஒரு சத்தையை வைப்பவர்களுக்கு முகுந்தனிடத்தில் ஒரு நல்ல புத்தியானது ஏற்படும் ஒரு ஒரு காரணமே இல்லாத ஒரு ஈர்ப்புத்தனம் ஏற்படும் அப்படியே ஒரு அஹ் திருட பக்தி ஏற்பட்டும் அடுத்தது ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேஹே நாம அணுகீர்த்தனம் இதுதான் வந்து தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு யாரால அப்படிங்கிறதுக்கு சொல்றார் வேற ஸ்ரேயஸ் இல்ல அப்படிங்கறதுக்கு சொல்றார் சாதகானாம் ஆன் நாம்னா பாத் அப்படின்னு சொல்றோமே சாதகா நான் இந்த வழியில நான் இப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதகா அல்லது சித்தகா வழி எல்லாம் முடிஞ்சு பிரம்ம நிலையில இருக்க கூடியவர்கள் கூட ஆத்மாராமாஸ்து வந்து இங்க இருப்பா உருக்கிறமே அந்த அந்த பகவானிடத்துல ஒரு ஒரு ஆசையை கொண்டு அது திருப்பி திருப்பி அதுல இருக்கலாமோ பாவுக்காக பூவி பாவுக்காக ரசிக்காகங்கிறாரு ஏன்னா என்ன ஒரு ஒரு நிர்குணத்துல இருந்தா கூட அந்த சகுணத்துல இருக்கிற ஒரு ருச்சி போகாது இவர் சொல்லுவார் மகேஸ்வரேவா ஜெகதாம் மதீஸ்வரே ஜ ஜனார்தனேவா ஜெகதந்தராத்மனி நவஸ்துபேத பிரதிபத்திர்த்துமே இவர் பர்தஹரி சொல்றச்சே வைராகிய சதகத்துல மகேஸ்வரேவா ஜெகதாமதீஸ்வரே சில பேர் அப்பேதீக்ஷதரோட ஸ்லோகம்ங்கிற இத சிவனிடத்துல இருக்கட்டும் பக்தி ஆனா விஷ்ணுவனிடத்துல இருக்கட்டும் அவர் ரெண்டு பேருக்கும் எனக்கு பேதம் கிடையாது ஆனாலும் ததாபி பக்தி தருணேந்து சேகரேம்பர் அந்த இளம் சந்திரனை வந்து பெரச்சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய சிவனிடத்துல என் மனசு போறதே நான் என்ன பண்ணுவேங்கிறது ததாபி பக்தி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த தளச்சு நிற்கக்கூடிய அந்த 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 ஒரு சுவாரஸ்யம் வேண்டிருக்கே என்ன பண்றது உம் இங்க அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஏத்தது ஹரேஹே நாம அனுகீர்த்தனம் நிர்ணீதம் இதுதான் வந்து அகுதோபயம் இத்தி நிர்ணீதம் இந்த ஹரேஹே நாம அணுகீர்த்தனம் ஹரேகே நாமானுகீர்த்தனம் ஹரியனுடைய நாமசங்கீர்த்தனம்ங்கிறது இருக்கே அந்த நாம சங்கீர்த்தனம் தான் அகுதோபயம் இது நிர்ணீதம் பயமே கிடையாது பயம் இல்லாத நிலைமையாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு யாரால யாரு அப்படின்னா மூணு பேரை சொல்றாரு இங்க கர்மயோகி பக்தி யோக ஞான யோகம் மூணுத்தையும் கொண்டு வந்துடுற எந்த பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாலும் ஹரியனுடைய நாம சங்கீர்த்தனத்தினால மோட்சம் ஏற்பட போகுது அப்படிங்கிறார் உள்ள பக்தி வந்ததுன்னா பக்தி வந்து நம்மள வந்து கரெக்டான பாத்துல நம்மள ஐஷிண்டு போகும் ஒரு ஒரு ஆக மாட்டோங்கிறதுக்காக அந்த பக்தி தேவை வேற ஒண்ணும் இல்ல ஞானத்தினால மோட்சம் ஆனா அந்த ஞானத்துக்கு பக்தி இருந்ததுன்னா வலுவா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல ஹரேஹே சங்கீர்த்தனம் ஏத்தது அகுதோபயம் நிர்ணீதம் யாருனால ஒண்ணு அஹ் நிர்வித்தியமானாம் நிர்வித்தியமா இச்சதாம் அடுத்தது யோகினாம் மூணு பேரை சொல்றாருங்கிறச்சே இது வந்து நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் ஸ்ரீதர சுவாமியினுடைய எக்ஸ்பிளனேஷன் மத்தவாளெல்லாம் பார்த்தோம்னா அகுதோபயம் இச்சதாமனு எடுத்துண்டு நிர்வித்தியமான ஹரேஹே ஹே நாம அனு கீர்த்தனம்னு பக்தியதான் பிரதானமா சொல்றா பல வியக்கியாத்தாக்கள் ஆனா இங்க ஸ்ரீதர சுவாமி மூணு பேரையும் அங்க பிரிச்சு சொல்றாரு இச்சதாமனு சொல்றச்சே காபினாம் ஆசைப்படுகின்றவர்கள் ஆசைப்படுகின்றவர்கள்னாலே கிடைக்கும்னு ஒவ்வொருத்தர் ஆசைப்படுகிறார்களே அந்த கர்ம காண்டத்தை வந்து இங்க சொல்ற ஸ்வர்க்காமோ எஜயத்தைங்கிறோம் அந்த ஸ்வர்கத்துல ஆசைப்படுகின்றச்சே ஒரு ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு பண்றோம் அது இச்சதாம் அதனால கர்மா க கர்மா பார்த்த ஃபாலோ பண்றவாளுக்கு அது அவ அவர்களுக்கும் ஹரேஹே நாம அனுகீர்த்தனம் அகுதோபயம் அதுதான் மோக்ஷத்தை கொடுக்க போறது அடுத்தது நிர்வித்தியமானங்கிறது முமுட்சுணாம் மோக்ஷாதம் ஏத்தது முமுட்சு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த புராணமானது உம் அஹ் முகுந்த நிலத்துல ஒரு புத்தியை கொடுத்து அந்த ஹரேஹே அனுகீர்த்தனம் ஹரி ச ஹரிநாம சங்கீர்த்தனம்ங்கிறது மோக்ஷத்தை கொடுக்க போறது நிர்வித்தியமானஹா அப்படின்னா மோட்சத்தை விரும்புபவன் சோ முமுட்சூணாம் ஏதத்து அகுதோபயம் அகுதோபயம் மோட்சம் யோகினாமபி அடுத்தது யோகத்துல ஃபாலோ பண்றவாங்கிறது யோகிங்கிறத வந்து இங்க ஞானின்னு ட்ரான்ஸ்லேட் பண்றார் சுரீதர சுவாமி சோ யோகினாம் ஜானி நாம் ஃபலம் ஏததேவ இது நிர்ணீதம் இதுல வந்து பிரமாணம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா எல்லாரையும் சாதகனா இருக்கட்டும் சித்தனா இருக்கட்டும் ஒரு ஞானியா இருக்கட்டும் அல்லது கர்மகாண்டத்தை ஃபாலோ பண்றவனா இருக்கட்டும் இல்ல மோக்ஷுவா இருக்கட்டும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவனா இருந்தா கூட ஈச்சாங்கரிச்சு எனக்கு வந்து மோட்சம் அடையணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவனுக்கும் இதுதான் வேணும் தீவிரமான நிர்வித்தியமான வைராக்கியத்தோட அதை விட்டுட்டு இது ரெண்டாவது வித விதமா நம்ம அந்த மூணு பேரை பார்க்கலாம் வைராக்கியத்தை விட்டு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவனை யோசிச்சோம்னா நிர்வித்தியமான நிலையிலமான அடையணும்னு ஆசைப்படுறவன் அவனுக்கும் இந்த ஹரிநாமசன் கீர்த்தனம் தான் வந்து மோக்ம் மோக்ஷத்தை கொடுக்க போறது அதுதான் பலம் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டோம்னா யோகி தாரணா தியான சமாதீனு சமாதியில இருக்கக்கூடிய ஒரு யோகிக்கும் நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடிய யோகிக்கும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒரு ஒரு அவளுக்கு என்னன்னா கங்கை ஸ்நானம் பண்ணி முடிச்சு பாபத்தெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஜாலியா ஒரு ஸ்விம்மிங் பண்றதுக்கு அதுக்கு வேணும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் சரி அடுத்தது கிம் பிரமத்த பகுபிஹி பரோட்சைஹி ஹாயனை முகூர்த்தம் விதித்தம் ஹட்டத்தை ஸ்ரேயசே யத இதுக்கு வந்து நம்ம அல்பாயுசா இருக்கேனே நான் என்ன பண்ணுவேன்னு ஒருவேளை பரீட்சித் கவலைப்பட்டான்னா அதுக்கு இங்க நீங்க ஏதோ சொல்றீள் ஹரிநாம சங்கீர்த்தனம்னு எல்லாம் ஃபுல் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிருக்கேன் லைஃப் வேஸ்ட் பண்ணல பரீட்சித்து வந்து பல இடங்கள்ல கர்ணனுடைய ஒரு கீர்த்தியை கேட்டுட்டு தானே வந்திருக்கான் பரீட்சித்து பாகவதோத்தமன் தானே சொல்றோம் ஆனாலும் ஆயுஷ் இல்லையே ஏழு நாள் தானே எனக்கு அப்படின்னு வந்து கவலைப்படாதங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இது சொல்றார் கன்சோல் பண்றதுக்கு அவனை சோ அல்பமேவ ஆயுஹு அவசிஷ்டம் கிம் கிம் அகம் சாதையேயம் இது மாசுச்சா எனக்கு குறைச்சலாதானே தானே ஆயுஷ் இருக்கு நான் என்ன சாதிக்க முடியும்னு ஒரு வேளை வருத்தப்பட்டான்னா அதுக்கு நீ வருத்தப்படாதேன்னுட்டு சொல்றார் அஹ் ஸ்ரீசுகர் இந்த ஸ்லோகத்துல கிம் பிரமத்தசிய பகுபிகி பரோக்ஷி ஹாயனைகி கண்ணுக்கே தெரியல எத்தனை வருஷம் உஷரோட இருக்க போறோன்னு தெரியல பத்து நாளா இல்ல பத்து வருஷமா இல்ல இப்ப ஐம்பது வருஷமானு நமக்கு தெரியல எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறோம்னுட்டும் பரோட்ச ஹாயனைகி பரோட்சைகி கண்ணுக்கு எதிர்க்க இல்லாமல் இருக்கக்கூடியது பிரத்யட்சம்னு நமக்கு தெரியும் கணிச்சு கொடுத்துருக்கா ஏழு நாள் தான் நீ இருக்க போற ஏழாவது நாள் நீ போக போறேன்னு பரி பரீட்சத்துக்கு கொடுத்துருக்காருன்னா அது பிரத்தியமா கண்ணுல தெரியறது அவனுக்கு நமக்கெல்லாம் எப்படி பரோட்சைகி எத்தனை வருஷம் உஷரோட இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது பகுபிகி நூறு வருஷம் நம்ம இருக்க போறோம் ஆனா நூறு வருஷம் இருப்போமா இல்லையான்னு தெரியாதான் நூறு வருஷம் இருக்கேன்னுட்டு கடைசியில ஏழு நாளைக்கு தானே நமக்கும் புத்தி போறது ஒரு முகூர்த்தம் புத்தி வந்தா கூட போறேங்கிறார் இல்ல அதனால பகுபிகி பல வருஷங்கள் ஹாயன வருஷங்கள் பரோட்சைகி அலட்சிதைஹி ஹாயனைகி பல வருஷங்கள் நமக்கு கண் தெரியாத வருஷங்கள் நம்மளுடைய ஆயுசுல இருந்தா கூட அதுல வந்து பிரமத்தசிய கிம் கண்மூடித்தனமா நம்ம மாட்டுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே உழண்டுக்கிறதுனால கின் கின் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அதனால ஒரு நிமிஷம் நமக்கு வந்து விஷயத்தை புரிஞ்சுட்டு என் எதனால நமக்கு நன்மையில நம்மளை நம்மளை மேன்மைப்படுத்திக்க முடியும்னு நம்ம ஒரு க்ஷணம் புரிஞ்சுண்டு அந்த ஒரு க்ஷணம் நம்ம வந்து தியானத்துல இருந்தோம்னாலே போருமேங்கிற பல வருஷங்கள் கண்மூடித்தனமா இருக்கிறத விட ஒரு கஷணம் ஒரு முகூர்த்தம் ஏன் இந்த முகூர்த்தம் சொல்றாருன்னா அவனுடைய கதைய அடுத்த மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறார் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வரம் முகூர்த்தம் விதித்தம் எதகா ஸ்ரேயசே கட்டதே விதித்தம் விதித்தம் நன்கு அறிந்ததாக இருந்ததேயானால் விதித்தம் யதாயாதி கண்மூடித்தனமா நம்ம வந்து லைஃப லீட் பண்ணி நம்ம மரணத்தை அடைய போறோங்கிறச்சே அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஒரு கணம் அந்த ஹரியை தெரிஞ்சுட்டோம்னா விதித்தம் முகூர்த்தம் ஒரு கணம் விதித்தம் தெரிஞ்சுட்டோமே ஆனால் அது வந்து நமக்கு விருத்தாவா ஆகாது வரம் அதுதான் ஒசக்தி அப்படிங்கிறார் ஏனென்றால் ஏன மாத்தி சொல்லிடுற சோ எதா ஸ்ரேயே கட்டத்தேங்கிறார் அதாவது எந்த எந்த ஒரு பரம்பொருளை தெரிஞ்சின்றதுனால ஹரிய பத்தி ஒரு முகூர்த்தம் நம்ம தெரிஞ்சின்றோம்னா கூட அதனால் நம்ம நல்ல வழியில் நம்மள வந்து அந்த ஒரு ஒரு ஞானமானது நம்மள ஈடுபட்டதுன்னா அது வந்து ஒசத்தி வரம் சோ இதுல அண்மையும் எப்படின்னா முதல் லைன் தனியா எடுத்துட்டு இருந்தோம் இக இவ்வுலகத்தில் பகுபிகி பல பரோட்சைகி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஹாயனைகி வருஷங்களினால் பிரமத்திய கிம் அஜானத்துல இருக்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன பிரயோஜனம் ஆனால் விதிதம் முகூர்த்தம் ஒரு க்ஷணம் ஒரு முகூர்த்த நேரம் தெரிந்த அந்த ஞானத்துடன் இருந்தவனா இருந்தான்னா அவனுக்கு எதா எந்த ஞானத்தினால ஸ்ரேயசே கட்டதே நல்ல வழியில் அவன் போய் சேருகிறானோ தது வரம் அந்த ஞானம் அவனுக்கு ஒசத்தி அப்படின்னு அன்மை மனிதன் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குற அடுத்தது கட்வாங்கனை பத்தி ஆஹ் கட்வாங்கோ நாம ராஜர்ஷிஹி ஞாத்வா இயத்தாம் இஹ ஆயுஷா முகூர்த்தாத்து சர்வம் உத்ரிஜிய கதவான் அபயம் ஹரி கட்வாங்கிற இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபம் அதுக்கு வியாக்கியானத்துலதான் அந்த கட்வாங்கனுடைய கதைய வந்து அழகா சொல்லியிருக்கார் அதையும் படிச்சுன்னு போவோம் நாம ராஜர்ஷிஹி கட்வாங்கஹா என்று பெயர் கொண்ட ஒரு அரசன் இவனுக்கு வந்து திலீபன்னும் பேரு மகாபாரதத்துல வந்து துரோண பரவால பாத்தோம்னா திலீபன்னு சொல்றார் ஆரம்பத்தில இருந்து திலீபான்னு கதையை சொல்லிட்டு கடைசியில கட்வாங்கஹான்னு சொல்லி கட்வாங்கனும் அந்த திலீபனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இது வேற திலீபன் ஒரே வம்சத்துல அதே பேரு பல இடங்கள்ல ரிப்பீட் ஆகலாம் இது வேற இந்த கட்வாங்கன் யாரு யாரு அப்படிங்கறதை கீழ பார்க்கலாம் இ அஹ் இக இவ்வுலகத்தில் ஆயுஷஹா இயத்தாம் ஞாத்வா ஆயுஷஹா தன்னுடைய ஆயுளுனுடைய அஹ் வ வயசு இவ்வளவுதான் ஒரு முகூர்த்த நேரம்தான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு இயத்தாம் இங்க வந்து பிரிச்சு போட்டிருக்க இந்த ரைட் சைடுல பாத்துக்கோங்க சோ இயத் ஆயுஷஹா இயத்தாம் தன்னுடைய ஆயுளினுடைய அளவு இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு தன்னுடைய லைஃபினுடைய ஒரு ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட் அப்படிங்கறத இப்புலகத்தில் வந்து ஏன்னா சொர்க்கத்துல இருந்தாமா ஸ்வர்க்கத்துல இருக்கிறச்சே தேவர்கள் அவன்ட்ட வந்து உனக்கு இவ்வளவுதான் லைஃப்னு சொல்றச்சே உடனே இங்க பூமிக்கு வந்துடுறான் வந்துட்டு முகூர்த்தாத்து ஒரு முகூர்த்த நேரம் கழிச்சு சர்வம் உச்சிருஜிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு முகூர்த்தத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அஹ் அபயம் ஹரிம் அபயம் கதவான் அபயம் பயம் இல்லாத தன்மையான அந்த ஹரியை அடைந்தான் ஹரியனுடைய ஒரு சாயுஜியம் ஏற்பட்டது அவனுக்கு இந்த கதை என்னன்னா கட்வாங்கோஹி தேவபக்ஷே ஸ்தித்வா கட்வாங்கன்னுங்கிறவன் அஹ் இக்ஷாக்கு வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசன் நாரதர் வந்து ஆக்சுவலி இது அபிமன்யுனுடைய வதம் ஏற்படுற இடத்துல நடக்கிறது அஹ் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறச்சேன் ஒவ்வொரு இஷ்வாக்கு வம்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசனுடைய கதையும் ஒவ்வொரு சாப்டர்ல சொல்லிட்டு வர்றார் பகீரதன் கதை ஆஹ் அந்த மாதிரி ஒவ்வொரு திலீபன் இங்க கட்வாங்கன் ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்லி அவரவர் முகூர்த்த நேர காலத்திலேயே அவ வந்து மரணம் ஏற்பட போறதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஹரிய அடைஞ்சான் நீ என்னத்துக்காக வருத்தப்படுற ஹரிதான் வந்து உண்மையான சத்தியமுங்கிறத வந்து நாரதர் சொல்ற அந்த இடத்துல அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல மகாபாரதத்துல வருது கட்வாங்கோஹி தேவபக்ஷே ஸ்தித்வா தேவர்களினுடைய பட்சத்துல ஆர்மியில இருந்துண்டு தைத்தியானு அஜயத் அசுரர்களை ஜெயித்தான் ததஹா அதற்கு பிறகு பிரசன்னி தேவைகி சந்தோஷமடைந்த தேவர்கள் வரம்பிரணீஸ்வர் வரங்கள்னு சொல்றான் அந்த கட்வாங்கன்ட்ட வரம்பிரணீஸ்வர் இது உக்தே அப்படின்னு சொல்லும் பொழுது தேன உக்தம் கட்வாங்க முதல்ல வரம் கேட்கணும்னா முதல்ல எத்தனை நாள் நான் இருப்பேங்கறது தெரிஞ்சுக்கணும் முகூர்த்த நேர காலத்துல என்னத்த அனுபவிக்கிறது ஏராளமான பணத்தை கொடுன்னு கேட்டான் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்குன்னு அதை வச்சுட்டு எப்படி அனுபவிக்கிறது அதனால முதல்ல கண்டு கேட்டுக்கிறான் பிரதமம் தாவது மம ஆயுகோ கத்தியதாம் என்னுடைய ஆயுஸ் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறத சொல்லுங்கோன்னு கேட்டுக்கிறான் ததா பிறகு தேவைஹி உக்தம் தத்து முகூர்த்த மாத்திரம் அஸ்தி அப்படிங்கிறால்தான் தேவர்கள் வெறும் ஒரு முகூர்த்தம் மாத்திரம்தான் உனக்கு வந்து டைம் இருக்கு வா அதுக்கு மேல உனக்கு வந்து ஆயுள் கிடையாது உடனே அவன் என்ன பண்றான்னா தத அதிசீகிரம் விமானேன பூவம் ஆகத்திய அதான் பாயிண்ட் அங்கே பின்னாடி சொல்ல போறார் ஏன்னா பிருத்திவி வந்து கர்ம பூமி ஸ்வர்க்கம் வந்து போக பூமி ரஜோ அதிகா அங்க வந்து வெறும் அனுபவிக்கலாம் சேர்த்து இங்க பூமியில சேர்த்து வச்ச புண்ணியத்தான் அங்க போய் அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் அங்க மேல புண்ணியமும் வராது பாபமும் இல்ல புண்ணியம் முடிஞ்ச உடனே கீணைய புண்ணிய விஜந்தி கை தள்ளி தள்ளிபிடுவான் அவ்வளவுதான் அங்க அதனால அது போக பூமி இங்கதான் கர்ம பூமிங்கிறதுனால உடனே அதிசீக்கிரம் விமானேன சீக்கிரமாக புகம் ஆகத்திய பூமிக்கு வந்துவிட்டு ஹரிம் சரணம் கதகா இ ஹரியை சரணம் அடைந்தார் சரணாகதி அடைந்தார் யதா இயம் ஸ்வர்கூமி பிருத்திவி அதனால வந்து ஹரிம் அபயம் கதவான் இதுல வந்து யாதவாபியுதயத்துல சொல்றச்சு சொல்லுவார் அனன்ய சரணகாம்பர் ரொம்ப அழகா அவர் வந்து அனன்ய ரக்ஷா அனன்ய ரக்ஷா விரதினம் பவந்தம் அவலம்பந்தே நிராலம்பன பாவனம் அபிதயத்துல அந்த தேவர்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்துதி பிரமானமா இருக்கும் அதுல வந்து விஷிஷ்டா பிரபத்தி சரணாகதி சகலமும் அங்க வந்துடும் அந்த நிராலம்பன பாவனம்ங்கிறதுக்கு உத்தமூராரோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாக்கணும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் எவனுக்கு வந்து ஆலம்பரமே கிடையாது ஏன்னா நம்ம போய் ஒருத்தருட்ட சரணடையணும்னா வெயிட் பண்ணுங்க பாச கேட்டுன்னு வரேன்னு சொல்றவன் போக முடியாது யாருக்கு பாசே இல்லையோ அவர்கிட்ட தானே நம்ம போக முடியும் அதுக்கு வந்து நிராலம்பனஹா யாருக்கும் ஆலம்பரம் எதையுமே ஆலம்பிக்கல அவர் எதையுமே சப்போர்ட்டுக்கு தேடலைங்கிற பகவான்கிட்ட தான் நம்ம வந்து பாவனையை வைக்க முடியுமா அதுக்கு சொல்றார் அவருக்கு வந்து அனநிய ரக்ஷா தன்னிடத்திலேயே ஒரு பக்தி கொண்டவர்களை வந்து ரட்சிக்கணும்ங்கிற ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்காராம் ஹரி அதனால கதவான் ஹரிம் அபயம் சகலத்தையும் விட்டுட்டு சர்வம் முகூர்த்தாத்து உத்ரி அபயம் ஹரிம் கதவான் அதுல இருந்தே உனக்கு தெரியலையா உனக்கு வந்து பரோட்சமா இருக்கக்கூடிய பகுபிகி ஹாயனைகி கிம் பிரயோஜனம்னு கேக்குற பல வருஷங்கள் உன் கையில இருந்து நீ வந்து எண்ணணும் கேலண்டர் என்னணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு முகூர்த்தம் தெரிஞ்சதுன்னா அது போரும் ஏதர்ஹி கௌரவிய சப்தாஹம் ஜீவித அவதி உபகல் சாம்பராயிகம் ஆகையினால எது சாம்பராயிகம் பாரலோகமோ எது இவ்வுலகத்த காட்டிலும் மேல் உலகம் அதாவது மேல் உலகம்னா சொர்க்கம்னு எடுத்துக்கூடாது பரலோகமான விஷ்ணுவனுடைய சாயுஜ்யமோ அல்லது பரம்பொருளுடைய ஒரு ஒரு அந்த ரியலைசேஷன் மோக்ம் அது வந்து இவ்வுலகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியது சாம்பராயிகம் அதுதான் மோக்ஷம் உண்டான விஷயமோ அது சகலத்தையும் நீ சம்பாதிக்கணும் எது உபகரணங்களா ஆகுமோ சோ தவாபி உனக்கும் ஏதருகி ஏத்தருகினா இதானின் இப்பொழுது உனக்கும் இப்பொழுது சப்தாகம் ஏழு நாட்கள் ஜீவித அவதிகி உன்னுடைய எண்டுங்கிறது சப்தாகம் ஏழு நாள்ங்கிறது உனக்கும் குறிச்சிருக்கே ஹே குரு ஒரு வம்சத்தில் பிறந்தவனே உனக்கும் ஏதர்ஹி இப்பொழுது உன்னுடைய ஜீவித அவதிகி உன்னுடைய லைஃபினுடைய ஒரு கணிப்பு எண்டுங்கிறது சப்தாகம் ஏழு நாட்கள்னு குறிப்பிடப்படுகப்பட்டிருக்கிறது ஆகையினால் தாவது அந்த நேரத்துக்குள்ள தாவதா காலேன தாவது அந்நேரத்திற்குள் தத் சர்வம் சாம் எது சாம்பராயிகம் தத் சர்வம் எது சாம்பராயிகம் பாரலௌகிகம் சாதனம் என்னென்னெல்லாம் வந்து நமக்கு உண்டான சாதனங்கள் இருக்கோ தத் சர்வம் அது எல்லாவற்றையும் உபகல்பய எடுத்துக்கொள் சம்பாதைய அதெல்லாத்தையும் சேர்த்துக்கோ கையில

இந்த என்னென்னெல்லாம் பற்றுதல்கள் இந்த உலகத்துல இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எதை வச்சுட்டு விடணும்னா அசங்க பற்றற்ற தன்மைங்கிறத வந்து ஒரு சஸ்திரம் ஒரு கையில வந்து ஒரு வாழ் மாதிரி வச்சுக்கணுங்கிற ராஜா இல்லையோ ராஜாவுக்கு புரிஞ்ச பாஷையில அவர் வந்து இங்க ரூபகாலங்காரம் யூஸ் பண்றாரு உபமானம் யூஸ் பண்றாரு ஆஹ் இப்ப தர்புல்லால வந்து இது பண்ணுங்கன்னா புரியாதோ இல்லையோ அதுக்காக சொல்றாரு அசங்க சஸ்திரேனங்கிறார் உனக்கோ வந்து யுத்தம் பண்ணி பழக்கம் அதனால உனக்கு ஏத்த மாதிரி ஒரு உபமானத்தை சொல்றேங்கிறார் ஸ்ரீசுகர் அசங்க சஸ்திரேன சிந்தியாத் ஒரு புருஷன் ஒரு மனுஷன் கத சாத்வசகா கத்தி எடுத்து போரிடணும்னா அவனுக்கு பயம்ங்கிறதே இருக்க கூடாது மரண பயம்ங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றார் கத சாத்வசகா சாத்வசகா பயம் சாத்வசகா பயம் இல்லாதவனாக மிருத்யு பயசூன்யாங்கிற மிருத்யுவனுடைய பயமே இல்லாத கண்டிப்பா இந்த பாகவதத்தை வடிச்சா வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு அதை அதைதான் சொல்ற அந்த மரணத்தை குறிச்சு ஒரு பயங்கிறது இல்லாமல் அந்த காலே ஆகதே சதி கடைசி காலம் ஏற்படும் பொழுது ஒரு புருஷன் புருஷகா கதசாத்வசகா புருஷகா மிருத்யுபயம் இல்லாதவனான ஒரு புருஷன் அசங்க சஸ்திரேன பற்றற்ற தன்மை அசங்ககா பற்றதல் இல்லாதது அப்படிங்கிற ஒரு சஸ்திரேன அனாசக்தி ஆசக்தி சங்கஹானாலே ஈர்ப்பு அந்த ஒரு பற்றுங்கிறது இல்லாதது அப்படிங்கிற ஒரு சஸ்திரம் ஒரு வெப்பன் கையில வச்சுண்டு அதனால அந்த ஆயுதத்தினால தேகே ஸ்பிருகாம் சிந்தியாத் ரெண்டு விஷயங்களை உடச்செறியணும் ஸ்பிருகாங்கிறது ஆசை இது எந்த விதத்துல ஆசை இருக்கும்னா நமக்கு வந்து தேகத்துல இருக்கக்கூடிய ஆசை ஸ்கின் நமக்கு வந்து கைகள் நல்லா இருக்கணும் அந்த தேகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கு அதை வெட்டி எறியணும் அந்த காலத்துல அது மாத்திரமில்ல தம் அணு ஏ சந்தி தேஷு ஸ்பிருகாம் அப்படி சிந்தியாட்டுங்கிற இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு அண்மையும் கஷ்டம் அதனால தான் பாக்கணும் சோ சஸ்திரேன ஸ்பிருகாம் சுக இச்சாம் சிந்தியாத் அதுக்கப்புறம் அது எங்கன்னா தம் தேகம் அணு அந்த தேகத்தை ஒட்டி இப்ப நம்ம அந்த ஆத்மஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கிறச்சே நமக்கு வந்து அபத்தியம் புத்திரம் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த ஆத்மஸ்வரூபம் இந்த சரீரத்துல இருக்கும் பொழுது சகல பேரும் வந்து நம்மளோட ஒட்டிக்கிறான் யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் தேகே வரையில் இந்த இது மூச்சு காத்து இருந்துட்டு இருக்கோ அது வரைக்கும் மனைவி பிள்ளை எல்லாரும் இருந்துட்டு இருப்பான் அது போயிடுத்து பணம் கிடக்கிறது அங்க பேரு கூட உபயோகப்படுத்த மாட்டோம் அதுதான் அங்க ரியாலிட்டி அதுதானே சோ தேகம் அணு இந்த தேகத்தை ஒட்டி யார் யாரெல்லாம் இருக்காளோ ஏ ஏங்கிறதுக்கு புத்திர களத்தராதயா புத்திர பிள்ளை களத்திரம் மனைவி இவர்கள் எல்லோரும் இந்த தேகத்தை ஒட்டி இருப்பவர்கள் தேஷோ அபி ஸ்பிருகாம் சிந்தியா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையையும் வெட்டிவிட வேண்டும் சில பேர் எல்லாம் வந்து இது வசத்தின்னு நினைச்சுப்பா என் பேர்ல எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல என் குழந்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுப்பா அது இன்னும் வருஷ்டங்கிறார் என்ன அதனால தேகத்துல இருக்கக்கூடிய ஆசையையும் வெட்ட வேண்டும் அந்த காலத்துல தேகத்தை ஓட்டி இருக்கக்கூடிய புத்திர களத்திராதையஹா அப்படி அவர்களிடத்திலும் நம்மளுடைய ஸ்ரீம் சிந்தியா ஆசையை வெட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்ற இது நிறுத்திப்போம் ஆகீஷா எஸ்யோதனே லக்ஷ்மீர் வசசி யுத் தம் நிறிம்மம் அஹம் பஜே